நேசிக்கிற, ரொம்ப லவ் பண்ற சேது அண்ணா, விஜய் சேதுபதி அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், ஐ லவ் யூ. போன ஆடியோ லான்ச்சும் எல்லாம் போன லான்ச்சும் சூரி இதே வேலையை தான் பார்த்தான். அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார். ஏன்னா ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச சம்பவம் ஒன்று தான் இருக்கும், அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான். இப்போ நான் சொன்னேன்னா என்னத்த சொல்கிறேன் தெரியும். நானும் யோசிச்சிருக்கேன், ஏதாவது விட்டு வைப்பான் விட்டு வைப்பான்னு பார்த்தா, கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிண்ணா, நான் எடுத்துட்டு சூரியவே புகழ்ந்துடுறேன். என்ன ஓகே, இந்த எஸ் இது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு, மற்ற எதுவுமே கேட்கல. கூட்டத்துலேருந்து கத்தும்போது ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்குது, ஆனால் கேட்கறது தான் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இருங்க, ஒரு ஃப்ளோவில் போகிறேன். அதனால் நான் வந்து சார், அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்தேன். வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ, அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து, ஏன்னா எனக்கு மேடையிலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே, நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே, அதெல்லாம் கிடையாது இல்லை. வீட்டில் கடைசி பிள்ளைன்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனட்டா, மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போனால் நான் என்னத்துடா பேசுறது. படத்தில் தான் பேர் தான் வாத்தியா இருக்கு. அதனால் பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் வாத்தியார், இந்த படத்தில் ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மாண்டம். நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்கே வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன். நான் ரொம்ப ரசித்த கதாபாத்திரம் வந்து ராஜீவ் மேனன் சார். நான் சொன்னேன், இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஐட்டம், அதனால் ஒரு படத்துக்கு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று இல்லை. ஒரு நம்ம ஊரில் சின்ன வயசில் படம் பார்க்க போகும்போது, சின்ன வயசுல போது ஒன்றும் இல்லை, ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்கிறேன் நான், படம் பார்க்க போகும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் கடைசி ரீலில் வந்து என்னென்ன வரப்போகுது, சண்டை காட்சி இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ராஜமேனன் சார், அவர் வந்து அவர் நடித்தது வந்து ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரசித்தேன் அவரை. அந்த கேரக்டரு அவர் இயல்பாக இருந்தது, யோசித்தது பல வகையில். படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்கும். நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன், நான் இங்கே சொல்லலை முன்னாடியே சொன்னேன். ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த விடுதலை 2ல. அப்புறம் கென், அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்த, நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன். ரியல் லைஃப்லேயும் சரி, அவனை படத்துலேயும் சரி. அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு மூலம் ரொம்ப நன்றி. அவன் பேசினா ஒரு 5.5 மணி நேரம் பேசினான்னு சொன்னான், அந்த 5.5 மணி நேரம் அவன் தான் பேசினான். அதிகபட்சம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் அவன் 5.5 மணி நேரம் இல்லை, அவன் 10 மணி நேரம் பேசினாலும் கேட்கலாம். அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லுவான், தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கை நடந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவனோட டைமிங்கும் சரி, அதை சொல்கிற விதமும் சரி, எதுக்கு உட்காந்துருக்காலும் அவ்வளோ எங்கேஜிங்காக சொல்ல முடியும். நான் பல முறை அவனை திட்டியிருக்கேன், ஏண்டா அசுரனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேப்பு கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவனை ஸ்க்ரீனில் பார்க்குற சரி, அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிருச்சு, அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவன் இருந்து அதை சூப்பராக பண்ண, ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர். அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசாக நம்பி இருக்கிறது. வாழ்த்துக்கள்ரா அவனுக்கு, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள். சேத்தன் சார், உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை சார், வணங்குறேன் சார். நான் இன்றைக்கி விடுதலை 2ல பார்க்கும்போது சரி, சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுற வில்லன்னா
இங்கே கூடிய இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார். அவர் தன்னை அவர் இங்கே பார்த்த முகமாகவே இருக்க மாட்டார். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த விட செகண்ட் ஹாஃபில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து அவரோட போஷனை அவர் அவ்வளோ கிளியராக அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நமக்கு அப்படியே கடத்திடுறார். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர். நான் வெற்றி சார்ட்டே சொல்லியிருக்கேன், அவர் செம்ம காஸ்டிங். அவர் வெற்றி சேத்தன் சாரை வந்து காஸ்ட் பண்ணது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஒரு ஆக்டர். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம் சார். சார் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார். ஜாக் சார் உங்களுக்கு கூச்சமாக வேறு இருக்கும் சார். நான் வேறு அதை தேவையில்லாமல் நீங்கள் செட்டு போட்டதும் இல்லை ஒரு ஊரே நேர் அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம். ஒரு செட்டு போட்டு ஒரு 70களுக்கு கூட்டிகிட்டு போனார். சும்மா அந்த தெருக்கள் தான் அது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன். இந்த செட்டில் வாங்க சும்மா இருங்க பாருங்கள் வேடிக்கை பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஒரு இந்த இடத்துலேருந்து ஒரு 40-50 வருஷம் பின்னாடி போகலாம். போய் அந்த இடத்துல வாழ்கிறத பார்க்கலாம். எப்பவுமே ஜனாசாட்ட இருக்கும்போது சொல்லுவார். ஜனாசா சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ஆர்ட் ஆர்டிஸ்ட் தான் சொல்லியிருக்காரு என்ன தான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம் அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிகிட்டு போச்சு. அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அது உருவாக்கிச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தட் சார். மற்ற எல்லாருக்கும் பவானி உன்னை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல பவானி. நல்லாரு பவானி சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள். போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார். அப்புறம் சார் ராஜா சார் ஐ லவ் யூ சார். ஏ ஐ லவ் யூடா. ஐ டூ மிஸ் யூ. இன்னும் காதல் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசளிக்கிறேன். நன்றி. ஐ லவ் யூ. டே சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேப்பு கொடுங்க சார். ராஜா சார் இருக்கிற காலத்தில் அவரோட இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமாக நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவரோட பழகிறது அவரோட கேள்வி கேட்குறது அவரோட ஸ்டூடியோவில் இருக்கிறது அவர்கிட்டருந்து ஒரு மெசேஜ் வந்தது அவர்கிட்டருந்து ஒரு கால் வந்தது அவர் படத்தில் வேலை பார்த்தது இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியவனாக நான் கருதுனேன். இந்த மேடையில் அவரோடு இருக்கிறதையும் சரி அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லிட்டான் இருந்தாலும் திரும்பி கேளுங்க நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க. அது அன்னைக்கு சூரி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணியிருப்போம் போல இருக்கு. எனக்கு அவரை பார்த்துனே தனியாக கிடச்சிட்டாரு போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன். எனக்கு எப்பவுமே சான்ஸுக்காக இயங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனே உட்காந்து பேச ஆரம்பித்தேன் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்தாலும் அவர் என்னை பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார். நானும் கண்ணிமைக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முதல்ல காதல் வந்து அந்த காதல் ஓகே சொன்னப்போ எதுக்கு உட்காந்தா எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவர். அவர் பேசுகிற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன் ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசித்து அதுக்குள்ளே இருக்கிறத உணர்வுகளை இசையாக மாற்றுற திறமை அவருக்கு இருக்குது. கவிஞனாக இருந்தால் வார்த்தையாக மாற்றிடுவேன். எனக்கு அது எதுவுமே இல்லாததுனால நடிகனாக இருக்கனால என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது. அதில் அது வார்த்தையாக தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன். அப்படி ஒரு பேரானந்தம் கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பாடங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வெற்றி சார். நான் வட சென்னை பார்த்து வரட்டும் வந்த விடுதலை பார்த்து பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். விடுதலை 2 பற்றி பேசணுன்னா இது முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு
அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்தோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது அவ்வளோ எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது. அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாருமே சரி, அவருக்கு பின்னாடி இந்த எல்லாருமே அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய இந்த படம் உருவாக்குறது நாங்கள்லாம் கூட நின்றுருக்கோங்கிறது வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பத்திரமாக வச்சுக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன். இந்த படம் முடிஞ்சு கடைசி நாளில் பேசும்போதே தான் பேசினேன், நான் பிகாம் 3 வருஷம் படித்தேன், வெற்றிமாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற டிகிரியை 4 வருஷம் படித்து வாங்கியிருக்கேன் நான். இந்த படம் சார்ந்து நான் வழக்கமாக ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன சென்ஸில் எதுக்காக எழுதியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன், புரிஞ்சுட்டு அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசித்து நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய வசனங்கள் நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு, புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு, நிறையா படிச்சிருக்கேன், நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட வாத்தியார் நான் பலமுறை சொல்கிறேன், இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறன். அந்த வாத்தியாரிடம் பயின்ற மாணவனாக நான் கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிகப்பெரியது, அளப்பரியது. அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் ரெட்டட் குமார் சாருக்கு என்ன வேணாலும் சரி, அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை. இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துட்டே இருக்கார் எல்ரட் குமார். இந்த உங்களுடைய இந்த மனசுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேறு யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, பட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் எல்ரட் குமார் அவர்களை ஒரு சில